Hi friends, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டைரக்டான நீட் क्वेश्चन தான பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எந்த சாப்டர்ல இருக்குன்னா 12th NCERT bookல Human Reproductionல page number 42ல first introduction partனா இந்த introductionஏ நமக்குள்ள நீட் क्वेश्चंस. ஓகேயா? இது அந்த क्वेश्चन என்னது? Reproductive events. ஓகேயா? எப்படி ஒரு நியூ ஆர்கானிசம் டெவலப் ஆகுது? அதோட first processல இருந்து final process வர அதாவது ஒரு ஸ்டெப்பா மாத்தி கொடுத்து நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. சோ அதை எப்படி ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வைக்கணும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒரு சின்ன ட்ரிக் தான். ஓகேயா? ஓகே. ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கேமெட்டோஜெனசிஸ். வாட் டு யூ மீன் பை கேமெட்டோஜெனசிஸ்? ஜெனசிஸ்னா சிந்தசிஸ். ஓகே, த ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட் இஸ் நோன் அஸ் கேமெட்டோஜெனசிஸ். இப்ப பாருங்க, இன் த கேஸ் ஆஃப் மேலோட கேமெட் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா தேர் ஒன் இஸ் ஸ்பெர்ம். ஃபீமேலுக்கு கேமெட் அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், தேர் ஒன் இஸ் ஓவம். அப்ப கேமெட்டோஜெனசிஸ், ஜெனசிஸ்னா ஒண்ணுமே இல்ல, ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். இப்போ மேல ஸ்பெர்ம் ஃபீமேல ஓவம் டெவலப் ஆயாச்சு. அப்போ அடுத்தது இந்த ரெண்டுக்கும் கண்டிப்பா ஒரு மீட்டிங் இருக்கணும். சோ அந்த மீட்டிங் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னன்னா இன்செமினேஷன். வாட் டு யூ மீன் பை இன்செமினேஷன் அப்படின்னு யோசிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, இன்ட்ரோடியூசிங் ஸ்பெர்ம் இன் டு த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட்ல இந்த ஸ்பெர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இன்செமினேஷன். ஓகே, இப்போ ஸ்பெர்மும் எக்கோ மீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷனா த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், அதோட ரெண்டோட நியூக்ளியஸ் ஜாயின் பண்ணக்கூடியது தான் நம்ம ஃபியூஷன் சொல்றோம். ஸோ ஃபியூஷனோட ரிசல்ட்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எதாருனா சைகோட். ஓகேயா? இது வந்து 2N நம்பர். ஸ்பெர்முக்கு இருக்கிறது ஹாப்ளாய்ட் நம்பர், N நம்பர். ஓகே, ஓவமுக்கும் N நம்பர். இப்போ ஸ்பெர்மும் ஓவமும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு டிப்ளாய்ட் நம்பர் கிடைக்குது, தட் ஒன் இஸ் சைகோட். இதுக்கு இதோட இதுக்கு டிப்ளாய்ட் நம்பர் தட் ஒன் இஸ் 2N. ஓகேயா? இந்த சைகோட் சும்மா இருக்காது. நெக்ஸ்ட் இட் கோஸ் டு டிவிஷன். ஸோ நம் இது வந்து நம்பர் ஆஃப் பிளாஸ்டோமியர்ஸாக டிவைட் ஆகும். இந்த பிளாஸ்டோமியர்ஸ் எல்லாம் என்னன்னா இப்படி அந்த செல்ஸ் எல்லாம் உள்ள ஆடப் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் மோர்லா ஸ்டேஜை ரீச் ஆகுது. மோர்லா ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே என்னது? பிளாஸ்டோசீல். பிளாஸ்டோசீல்னா உங்களுக்கு தெரியும், சீலம்னா கேவிட்டி. ஓகேயா? இந்த கேவிட்டி அந்த செல்லை சுத்தி ஃப்ளூயன் ஃபில்டு கேவிட்டி வித் இன்னர் செல்மாஸ். ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளாஸ்டோ சீல்னே சொல்றோம். ஸோ இந்த கண்டிஷன்ல அடுத்த ப்ராசஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன். ஸோ இம்ப்ளான்டேஷன் இப்போ எங்க நடக்குது? சைகோட். சைகோட் முடிஞ்சு டிவிஷன் நடந்து நம்மளுக்கு பிளாஸ்டோ சீல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இம்ப்ளான்டேஷன். இந்த இம்ப்ளான்டேஷன் எங்க நடக்கும்னா யூட்டிரஸ்ல. நம்ம நேற்றே பார்த்தோம் எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியல் தான் இம்ப்ளான்டேஷன், இந்த பிளாஸ்டோ சீல் உள்ள போய் எம்படட் ஆகும். ஓகே, இம்ப்ளான்டேஷன் என்ன? மெட்ரியம் ஆஃப் யூட்டிரஸ். அடுத்தது இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே கெஸ்டேஷன் பீரியட். கெஸ்டேஷன் பீரியட்னா அந்த குழந்தையோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜ், அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் எம்பரியோனிக் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் தான் நம்ம கெஸ்டேஷன் பீரியட்னு சொல்றோம். கெஸ்டேஷன் முடிஞ்சோடனே பாஸ்டுரேஷன், தட் ஒன் இஸ் பேபி டெலிவரி. ஓகே, இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இதுதான் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ். இனி இதை மாத்தி மாத்தி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுல இருந்து எப்படி நம்ம கிளியர் கட் ஐடியாவை வைக்கலாம் அதுதான் நான் இப்போ சொல்லி தர போறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜிஐஎஃப் தெரியும். ஓகேயா? ஸோ ஜிஐஎஃப் ஃபர்ஸ்ட் ஜிஐஎஃப் போட்டுருந்தோம். ஜி ஃபார் என்னது? கேமெட்டோஜெனசிஸ். ஐ ஃபார் இன்செமினேஷன். எஃப் ஃபார் ஃபர்டிலைசேஷன். இந்த ஜிஐஎஃப்ல உங்களோட ஃப்ரெண்ட் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா ஒரு ஜூவை அனுப்பியிருக்காங்க. அப்போ இஸ் இட் ஃபார் சைகோட். ஓகேயா? இந்த ஜூல யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பியர், அப்போ பி ஃபார் பிளாஸ்டோசில். அடுத்தது யாரை அனுப்பியிருக்காங்கன்னா ஐ ஃபிஷ். ஓகே, ஐஸ் ஃபிஷ்னா ஐ, அது வந்து இம்ப்ளான்டேஷன். ஐஸ் ஃபிஷ்க்கு அடுத்தது அங்க இருக்கக்கூடியது கோட். கோட் வந்து கெஸ்டேஷன், பிக் வந்து பாச்சுரேஷன். ஸோ மறந்துடாதீங்க ஜிஐஎஃப். இந்த ஜிஐஎஃப்ல ஒரு ஜூ அனுப்பியிருக்காங்க. இந்த ஸூல நாலு அனிமல்ஸ் இருக்காங்க. யாருன்னா பியர் இருக்காங்க, ஐஸ் ஃபிஷ், கோட், பிக். ஸோ இதை ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப் என்ன செய்யாது, மறக்காது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கலாம். அண்டில் தன், பை ஃப்ரம் டாக்டர் உஷா அர்சு. தேங்க்யூ.